விஜயகாந்த் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இவருக்கு செங்கல்பட்டு அருகே பொறியியல் கல்லூரியும் சென்னை கோயம்பேட்டில் திருமண மண்டபமும் உள்ளது கார்கில் நிவாரண நிதிக்கு ரூபாய் ஆயிரம் நங்குடை அளித்து ஆண்டுதோறும் ரூபாய் இருபத்தைந்து ஆயிரம் லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்கு நங்குடையாக அளித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்ற ஏழை மாணவர்களை கல்லூரிகளில் சேர உதவுவதுடன் அவர்களிடம் கட்டணம் ஏதும் வசூலிக்காமல் தனது பொறியியல் கல்லூரியில் தங்க வைக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளில் ஏழை மக்களுக்கு தையல் இயந்திரங்கள் முச்சக்கர வண்டிகள் இரும்பு பெட்டி இட்லி பாத்திரங்கள் போன்றவற்றை வழங்கி வருகிறார் எம்ஜிஆர் அரசியல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்திய வேனை தமிழக முன்னாள் முதல்வர் எம் ஜி மனைவி திருமதி ஜானகி ராமச்சந்திரம் அவருக்கு வழங்கினார் அவர் நேரடியாக தெலுங்கு படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் அவரது பல படங்கள் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன அவர் தமிழ் மக்கள் மத்தியில் கேப்டன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் ஆக்ஷன் படங்கள் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பார்ப்பது அவரது பொழுதுபோக்கு அவருக்கு உத்வேகம் அளித்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் விஜயகாந்த் ஆரம்பகால வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது விஜயகாந்த் எம் ஏ காஜா இயக்கத்தில் வில்லனாக நடித்த அவரது முதல் படமான இனிக்கும் இளமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது படத்தில் பதிவு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று பல தோல்விகளுக்குப் பிறகு தூரத்து இடி முழங்கம் படத்தின் மூலம் வெற்றி பெற்றார் இந்த படம் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது இந்த படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக மாறினார் விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு இம்மாண்டு தமிழ் நடிகராக ஒரே வருடத்தில் பதினெட்டு படங்கள் வெளியாகி சாதனை படைத்தார் விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொம்படு வரை பல படங்களில் நடித்தார் அவற்றில் பெரும்பாலானவை ஆக்ஷன் த்ரில்லர்கள் இரண்டு ஆயிரத்து பதினைந்து தமிழ் சினிமாவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் விஜயகாந்த் சமீபத்தில் சகாப்தம் இரண்டு ஆயிரத்து பதினைந்து படத்தில் நடிகர் ஷண்முகபாண்டியனின் முதல் படமான தனது மகனுடம் அவர் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் விஜயகாந்தின் அரசியல் காலகட்டம் இரண்டு ஆயிரத்து ஐந்து தமிழ்நாட்டில் ஒரு பிராந்திய அரசியல் கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தி எம் தி கே தனது சொந்த அரசியல் முன்னணியை உருவாக்கினார் இரண்டு ஆயிரத்து ஆறு மே பத்து இரண்டு ஆயிரத்து ஆறு அன்று தேர்தலின் போது அவரது கட்சி வேட்பாளர்கள் இருநூற்றி முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டனர் இரண்டு ஆயிரத்து ஆறு தேர்தலில் அவர் தனது கட்சியான விருத்தாச்சலத்தில் தேமுதிக சார்பில் நின்று வெற்றி பெற்றார் இரண் ஆயிரத்து பதினொன்று அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைத்து நாற்பத்தொன்று தொகுதிகளில் போட்டியிட்டார் மேலும் அவரது கட்சி போட்டியிட்ட நாற்பத்தொன்று இடங்களில் இருபத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றது இந்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரானார் ஆயிரத்து பதினாறு தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இரண்டு முறை எம்எல்ஏவாக இரண் ஆயிரத்து ஆறு மற்றும் இரண் ஆயிரத்து பதினொன்று போட்டியிட்டு இரண் ஆயிரத்து பதினாறு தேர்தலில் தனது தொகுதி மற்றும் டெபாசிட் இரண்டையும் இழந்தார் விஜயகாந்த் சாதனைகள் ஒன்று தமிழக அரசின் கலைமாமணி விருது இரண் ஆயிரத்து ஒன்று இரண்டு சிறந்த நடிகருக்கான விருது செந்துர பூவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது மூன்று சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு நான்கு தென்னிந்திய திரைப்படக் கலைஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஐந்து இடதுசாரி மையத்தை உருவாக்கினார் தமிழ்நாட்டின் பிராந்திய அரசியல் கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தி எம் தி கே ஆறு ஏப்ரல் பதினான்கு இரண் ஆயிரத்து பத்து அன்று கேப்டன் டிவி என்ற இருபத்து நான்கு மணி நேர தொலைக்காட்சி சேனலை தொடங்கினார் ஏழு ரிஷிவந்தியம் தொகுதியில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக எம்எல்ஏ எல் பதவியை கைப்பற்றினார் இரண் ஆயிரத்து பதினொன்றில் எதிர்க்கட்சித் தலைவர்